வணக்கங்க. இன்றைய பதிவில் யார் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். கடன் வந்து இன்றைக்கி வாங்காமல் யாருமே வாழ முடியாது. ஒரு தொழில் பண்ணுறோம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம், திருமணங்கள் செய்கிறோம், வீடு கட்டுறோம், ஆனால் அந்த கடனை நிறைய பேர் திருப்பி அடைச்சிடறோம். சில பேர் திருப்பி அடைக்க முடியாமல் கடன் அதிகமாக ஏற்பட்டு வட்டி அதிகமாக கட்டி இருக்கிற சொத்தையெல்லாம் இழக்க வேண்டிய சூழல்கள் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். இதில் கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் சிரமப்படக்கூடிய கிரகங்களில் நம்ம சந்திரன் எடுத்துக்கலாம், அதுக்கடுத்தது கேது எடுத்துக்கலாம், அப்புறம் செவ்வாய் எடுத்துக்கலாம். இந்த மூணு கிரகங்களுடைய காம்பினேஷன் ஒருத்தரை கடன் வாங்க வைக்குது அப்படின்னா அந்த கடன் தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு இருந்துட்டால் தப்பிச்சுக்குவாங்க. தன்னுடைய தகுதிக்கு மீறிய கடனாக இருக்கிற பட்சத்தில் அந்த கடன் அதிகமாக ஏற்பட்டு கடனுக்கு மேலே கடன் வாங்கி வட்டி அதிகமாக கட்டி அவங்க மீள முடியாத ஒரு துயரத்தில் போகிறத நம்ம பார்க்கலாம். இது கிரகங்கள்ல. அதில் குறிப்பாக சந்திரன் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆண்களுடைய ஜாதகத்தில் குரு தான் ஜீவக்கோள்னு சொல்கிறோம். இந்த குருவுடன் சந்திரன் இருக்கிற பட்சத்தில் குரு இருக்கிற இடத்துக்கு 1, 5, 7, 9 சந்திரன் இருந்தாலும் சரி, குரு சந்திரன் ஒன்றாக இருந்தாலுமே அப்போ அந்த ஜாதகர் பிறப்புடைய குணமே நான் சொல்லவும் இல்லை. சில பேர்த்த சொல்லுவோம், இவன் எப்பவுமே செலவு பண்ணிட்டு இருக்கான், அவன் பிறப்போட கேரக்டரே அப்படித்தான் இருக்கு, எத்தனை பணம் கொடுத்தாலும் அவனுக்கு பத்த மாட்டேங்குது, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் செலவு பண்ணிடுறான், எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிடுறாங்க, இத்தனை கடன் வாங்கி நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஆரஸ்கோப் எல்லாமே குருவுடன் சந்திரன் இருக்கும். அப்போ சந்திரன்னா என்ன? ஃபஸ்ட்டு சந்திரனுக்கு நிறைய கேரக்டர் இருக்குது, குணங்கள் இருக்குது. அதில் கடன் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரகத்தவும் சந்திரனை சார்ந்தது. பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் இல்லை, எதாக இருந்தாலும் சரி பற்றாக்குறை அப்படின்னாலும் சந்திரன் அதிகமாக ஆடம்பரங்கள் செய்து அந்த ஆடம்பரத்துக்காக அதிக கடன் வாங்கி செலவு செய்கிறவங்களும் சந்திரன் தான். தன்னுடைய வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கி வட்டி கட்டிடலாம், முதலை கட்டிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட கடனை வாங்கி கட்ட முடியாமல் தவிக்கிறவங்களும் சந்திரன் தான். வட்டி கட்ட முடியாமல் சொத்தை விற்கிறவங்களும் சந்திரன் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புகழ்ச்சிக்காக தற்பெருமைக்காக செலவு பண்ணுவாங்க, தகுதியே இருக்காது. திடீர்னு ஒர் 10 லட்சம் ரூபா வாங்குவாங்க, கல்யாணத்தை பிரம்மாண்டமாக பண்ணிடுவாங்க, கல்யாணத்தில் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, யாராவது வந்து பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க, அது நடந்திருக்காது. ஒரு சின்ன காது குத்து செய்யலாம்னு நினைப்பாங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கி காது குத்து பண்ணுவாங்க, அந்த விழாக்களுக்கு வர்றவங்க யாராவது பணம் கொடுத்து உதவி பண்ணுவான்னு நினச்சிருப்பாங்க, யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால திடீர்னு கடனை ஏற்பட்டு அவங்க வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது எல்லாமே அந்த ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்த்துருக்கும். அப்போ சந்திரன்னா பற்றாக்குறைன்னு எடுத்துக்கலாம், கடன் எடுத்துக்கலாம், செலவாளின்னு எடுத்துக்கலாம், பயணங்கள்னு எடுத்துக்கலாம், தற்பெருமைக்காக கடன் வாங்குவாங்க எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் காசே இருக்காது, ஆனால் தங்கிட்டு இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வைப்பாங்க, அல்லது வட்டிக்கு வாங்கி லோன் வாங்கியாவது தான தர்மங்கள் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். வட்டிக்கு வாங்கி கோயில் கட்டுவாங்க, வட்டிக்கு வாங்கி தான தர்மங்கள் செய்வாங்க, அன்னதானம் பண்ணிருப்பாங்க. அப்போ தங்கிட்ட பணமே இல்லைனாலும் கூட என் வெளியில் வாங்கியாவது நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற புகழ்ச்சிக்காக தற்பெருமைக்காக ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா அது குரு சந்திரன். இதில் நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சார்ட் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 49 பக்கம் இருக்கும். அப்போ இந்த மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், இது குரு சந்திரன் சேர்த்துன்னு எடுத்துக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கார், இன்னைக்கு வரைக்கும் அவர்னால ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியல, ஆனால் செலவு மேலே செலவு செய்வார், சீட்டு கிடைக்குங்கிறதுக்காக நிறைய செலவுகள் செய்வார். யாராவது வீட்டில் ஏதாவது மெடிக்கலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா அங்கே போய் நின்று இவர் பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாரு. எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இவருக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட்டணி பலம் இல்லாமல் தோற்றுடுவார். அப்போ நான் பலமுறை சொல்லிட்டேன், நீ என்ன செலவு பண்ணாலுமே ஜெயிக்க முடியாது, குரு சந்திரன் சேர்க்க தகுதிக்கு மீறி செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் செலவு பண்ணிகிட்ருக்கார், தன்னுடைய விளம்பரத்துக்காக, தன்னுடைய ஆடம்பரத்துக்காக, தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய கௌரவத்துக்காக மேசத்தில் இருக்கிற குரு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செலவு மேலே செலவு பண்ணுறார்.
இன்னொரு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குரு மீனத்தில் சந்திரன். இந்த விருச்சிகத்தில் குரு மீனத்தில் சந்திரன், குருங்கிற இடத்துக்கு அஞ்சில் சந்திரன் இருந்தாலும் பாதையின் அடிப்படையில் அது தொடர்பு கொள்ளுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம். அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 ஆயிடுச்சு. இவர் ஃபஸ்ட் ஒரு இடத்துல வேலைக்கு போனார், அதுக்கப்புறம் ஃபாரின் போனார். எப்பவுமே இந்த குரு சந்திரன் வெளிநாடு போயிட்டாங்க, பிறந்த இடத்துலேருந்து வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்க, வெளிநாடு போன இடத்துல வேலைக்கு போய் வர வருமானத்துக்கு உட்பட்டு செலவு செய்கிறாங்கன்னு தப்பிச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா சார் வருமானம் அப்படின்னா, அந்த 50,000 இவங்க செலவுகள் பண்ணிட்டாங்கன்னு தப்பிச்சுக்கலாம். தன்னுடைய குழந்தைகள் வளர்த்துறது, படிப்பு செலவுலேருந்து, மெடிக்கல் செலவுலேருந்து, அதுக்குள்ளே இவங்க ஒரு தீயதி உருவாக்கிக்கணும். இவர் வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெளிநாடு போய் சம்பாரித்ததுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணணும்னு இந்தியா வந்தார். இந்தியா வந்து 2015 வந்தார். வந்ததுக்கப்புறம் சுய தொழில் பண்ணார். சுய தொழில் பண்ணதுதான் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா லாஸ் வந்த வேகத்தில். டெக்ஸ்டைலை பற்றி இவருக்கு தெரியாது, ஆனால் ஒரு 3 மாதம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் நிறைய டெக்ஸ்டைல் இருக்கிறாங்க, பஞ்சு வாங்கி கொடுப்பாங்க, ஆட்கள் வாங்கி கொடுப்பாங்க, லீஸுக்கு நான் ஒரு டெக்ஸ்டைல் எடுக்கிறேன் அப்படின்னு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பெல்ச்சு பண்ணி லோனை வாங்கி சம்பாதிச்ச காசில் அதில் போட்டு டெக்ஸ்டைல் டவுன் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸுக்காக டெக்ஸ்டைல் முதற்கொண்டு டவுன் ஆனதுனால இவரை சப்போர்ட் பண்ணாமல் முடியாமல் போய் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கட்டிட்டு இன்னைக்கு மீண்டும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற சிந்தனத்தில். அப்போ இந்த சந்திரன் என்ன பண்ணுனா, ஃபஸ்ட்டு தனக்கு அறிவு இருக்கிற மாதிரி ஒரு மாயை கொடுத்து, அதுக்கப்புறம் அதில் 10 கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம ஏண்டா இறங்கணும், பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டோம், மிகப்பெரிய கடனாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் சந்திரன். ஆனால் வெளிநாடு போனவங்க, வெளிமாநில போனவங்க, தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு வாழ்ந்த நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், அவங்களுக்கெல்லாம் இந்த சந்திரனுடைய தாக்கங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அடுத்தது ரிஷபத்தில் ஒரு குரு சந்திரன், ரிஷபத்திலேயே குரு, ரிஷபத்திலேயே சந்திரன், இதுவும் குரு சந்திரன் சேர்க்கிறார். இந்த ஆரஸ்கோப் பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசு 35 நடக்குது. இப்போ எனக்கு இவர் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக எனக்கு பழக்கம். இப்போ ரிஷபராசி அப்படிங்கிறது குரு சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் அது இன்னமே அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ ரிஷபம் அப்படின்னா ஆபரணங்களை குறிக்கும், அதே மாதிரி ஆடம்பரத்தை குறிக்கும், விளம்பர பிரியராக இருப்பார். அப்போ இவர் எப்போ பண்ணுவார்னா, ஒரு 4-5 கிரெடிட் கார்டு வச்சுருக்கார், கடன் வாங்குறதுக்குன்னே கார்டு வச்சுருக்கார். இந்த கடனை வாங்கி வாங்கி பிரேஸ்லெட்டு வாங்குவார், மோதிரம் வாங்குவார், செயின் வாங்குவார், கார் நிறைய வாங்குவார், காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குவார். திடீர்னு ஃபேமிலியோட 2 மாதத்துக்கு ஒருக்கா ஃப்ளைட் புக் பண்ணி டூர் போயிடுவார். அப்போ இந்த குருச்சந்திரன் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கடன் இருக்குது, இடம் வாங்கி போடலாம், ஒரு வீடு கட்டலான்னா தத்துவம் பேசுவார். அவங்க என்ன சம்பாரித்து வச்சாலும் தங்காது, குழந்தைகளுக்கு படிப்பறிவு தான் கொடுக்கணும், அவங்கள சம்பாரித்து வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, நான் சம்பாதிக்கிற காசை நானே செலவு பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தத்துவங்களை நிறைய பேசுவார், உதாரணங்கள் சொல்லுவார். இவர் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, மாசமானா ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, அவங்க மிஸ்ஸஸ் ஒரு 50-60,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் இன்னமே கடன் தான் இருக்கு. தனக்கும் ஒரு வீடு கூட இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறாரு, அதுக்கு வாடகை 30,000 ரூபா, 2 கார் வச்சிருக்காரு, 2 காருக்குமே 2 டிரைவர் போட்டிருக்காரு. இப்படி ஒரு ஆடம்பரமான விளம்பர பிரியராக இருக்கார். அப்போ இந்த சந்திரனுடைய பேசிக்கான குணம் என்ன அப்படின்னா, ஜீவக்கோளுடன் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க தற்பெருமைக்காக தன்னுடைய புகழ்ச்சிக்காக யாரோ ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணுவாங்க. இந்த தான தர்மம் பண்ணினதுக்கப்புறம் ஏமாந்து பண்ணிட்டோம், கொடுத்ததுக்கப்புறம் தான் சந்திரனை பொறுத்தளவு செலவு செஞ்சதுக்கப்புறம் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டோங்கிற ஒரு கவலைக்குள்ளவாங்க. தர்மம் பண்ணினதுக்கப்புறம், கடன் வாங்கி அன்னதானம் பண்ணதுக்கப்புறம், கடன் வாங்கி தர்மம் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு சிரமங்கள் வரும்போது தேவையில்லாமல் பண்ணிட்டேங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்போ குருச்சந்திரன் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, தன்னுடைய வருமானத்தை தன்னுடைய தாயாரிடமோ அல்லது தன்னுடைய மனைவியிடமோ யாரோ ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்கள குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் செய்யக்கூடிய டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிக்கிறது பெஸ்ட்டு. அது கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த சந்திரனை கொஞ்சமாவது விரயம் ஆகத்தான் செய்யும், அதனால சிம்பிளாக ஏதாவது பக்கத்தில் விழாக்கள், கோயில் விழாக்கள் நடக்கும்போது அரிசி வாங்கி தர்றது, தெரிஞ்சவங்க கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிகள் யாராவது திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது பண உதவிகள் கொஞ்சமாக பண்ணால் சந்திரனை கொஞ்சமாவது பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரி சிம்பிளான நியாயமான
தன்னுடைய வருமானத்துக்கு உட்பட்டு செலவுகள் செய்கிறதன் மூலியமாக இவங்க பெரும் கடன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. அதே மாதிரி குருச்சந்திரன் இருக்கிறவங்க கவர்மெண்டில் வேலை கிடைக்கும் பணம் கேட்குறாங்க அப்படின்னு பணம் கொடுத்து ஏமாந்தவங்கள நிறைய பார்த்துருக்கேன். சொந்த தொழில் செய்கிறவங்க பண்ணுற பிஸ்னஸை அதே லெவலில் பண்ணிக்கணும். மீண்டும் 2 கோடி 3 கோடி உள்ளே நம்ம கடன் வாங்கி உள்ளே போட்டு டெவலப் பண்ணலான்னு உள்ள என்றானோ அப்படின்னா நிச்சயமாக திசா புத்தி டிரான்சிட் சரியில்லை அப்படின்னா ஒரு பெரிய ஏமாற்றம் அடையிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் குருவுடன் சேர்ந்த என்ன, சுக்கரனுடன் சேர்ந்த என்ன, லக்னத்துடன் இணைந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கலந்தாய்வு வகுப்பு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கிறோம். அந்த வகுப்பில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் வகுப்பு. அந்த ஆன்லைனில் கலந்துக்க முடியாதவங்க அந்த ரெக்கார்டு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் பார்த்த ஜாதகங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே அதில் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டதாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பலன் சொல்கிறதுக்கு முற்றிலும் பலன் சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு. ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது நம்மக்கிட்ட நாடி ஜோதிடம் படித்தவங்களுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நபர்கள் இதில் கலந்து பயன்பெறலாம். இதில் 4 ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேஜுக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை அது கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த பேஜில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஜாதகங்களை, திசா புத்தி, கோச்சாரம், கிரக காம்பினேஷன், பாவ காம்பினேஷன், ஃபேமிலி ஆரோஸ்கோப், இந்த மாதிரி பல ஏங்கலில் ஒரு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு. நான் இது ஆல்ரெடி ஆங்கிலத்தில் எடுத்துகிட்டேன், தமிழில் இப்போ தான் எடுக்க போகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கற்று. வணக்கம்.